ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2001 சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல கமல்ஹாசன் நடிச்சு ரிலீஸ் ஆன ஆளவந்தான் படத்தோட டாப் 10 ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஆளவந்தான் படத்தை டைரக்ட் பண்ணது சுரேஷ் கிருஷ்ணா. 1984 கமல்ஹாசன் தாயம்ன்ற ஒரு நாவல் எழுதி ரிலீஸ் பண்ணாரு. அந்த புக்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகிதான் ஆளவந்தான் படத்தை எடுத்தாங்க. ஆளவந்தான் மூவில கமல், நந்து அப்புறம் விஜய்ன்ற ரெண்டு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இதுல கமல் ஒரு சீன்ல நேக்கடா நடிச்சிருப்பாரு, பட் சென்சார் போர்ட் அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. ஆளவந்தான் மூவில வர அனிமேட்டட் சீக்வன்ஸை பார்த்த ஹாலிவுட் ஃபேமஸ் டிரெக்டர் குவென்டின் டாரண்டோ அவரோட கில் பில் படத்துல அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பாரு. இத அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. கமல் இந்த படத்துல வர மேஜர் விஜயகுமார் ரோல நடிக்கிறதுக்காக NDA கிராஷ் கோர்ஸ் பண்ணாரு. மேஜர் ரவி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நார்மலா இந்த கோர்ஸ கம்ப்ளீட் பண்ண சில வருஷம் ஆகும், பட் கமல் வெறும் 3 மாசத்திலே இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாருன்னு. ஆளவந்தான் மூவில சிம்ரன் அப்புறம் ராணி முகர்ஜி தான் நடிக்கிற மாதிரி இருந்தது, பட் அப்புறம் அந்த கேரக்டர்ல ரவீனா அண்ட் மனிஷா கொய்ரால ஆக்ட் பண்ணாங்க. ஆளவந்தான் மூவில வர ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அதனால இந்த மூவி பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்காக நேஷனல் அவார்ட் வாங்குச்சு. இந்த மூவில ஒரே ஷாட்ல டபுள் ஆக்ஷன் காட்ட எப்பவும் பண்ற மாதிரி மேட், மாஸ்கிங் ஷாட், ஸ்டாட்டிக் ஷாட்ஸ் ட்ரை பண்ணல. அதுக்கு பதிலா மோஷன் கண்ட்ரோல் ரிக் யூஸ் பண்ணாங்க. இந்தியாலேயே மோஷன் கண்ட்ரோல் ரிக் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி இதுதான். ஆக்டர்ல சில பேர் ஆக்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டரா பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் விஷால், கார்த்திக், சிவகார்த்திகேயன், இவங்கள மாதிரிதான் ஆக்டர் ஜெயம் ரவியும் ஆக்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி ஆளவந்தான் படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. கமல் 1980ஸ்ல டிரெக்டர் கே பாலச்சந்தர இந்த ஆளவந்தான் மூவிய டிரெக்ட் பண்ண சொல்லி கேட்டாரு. அதுக்கு பாலச்சந்தர் இந்த மூவிய இந்த டைம்ல எடுத்தா கரெக்டா இருக்காதுன்னு சொன்னாரு. அப்புறம் 2000ல சுரேஷ் கிருஷ்ணா இந்த படத்தை டிரெக்ட் பண்ணாரு. கமலோட படங்கள் ரிலீஸ் ஆகும் போது சரியா போகாம பின்னாடி தரமான படமா கொண்டாடுறது வழக்கம்தான். அதே மாதிரி 20 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்த இந்த படம் ப்ரொடியூசருக்கு பெரிய லாஸ் அமைஞ்சது. 15 இயர்ஸ் கழிச்சு ஃபேண்டஸ்டிக் ஃபெஸ்ட் 2016ல இந்த படம் ஒரு பெரிய அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.